ஆ வாங்கிட்டு இருக்க கன்று வந்து பிடிச்சிருக்காங்க காளை கன்று எங்க வந்திருக்கோம்னா கிளமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணிலிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். மிகப்பெரிய ஒரு சந்தை, நிறைய வந்து நாட்டு மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க, வளர்ப்பு கன்றுங்க, பெரிய பெரிய எருதுங்க, மாடுங்க, இந்த மாதிரி எல்லாம். அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி போகுது, ஸோ என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுது அப்படியே வந்து பார்ப்போம். யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தோம், மறக்காம வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நல்லா சரியா தான் இருக்கு, இருது எப்படி தெரியுது பாருங்க. இருது எதனா பண்டிகையில் போட்டுருக்கோ என்னன்னா, இது பண்டிகையில அதான் அது மாட்டுது. எந்த வருது சந்தில் வந்து போட்டேன், இருதான் நல்லா இருக்கு, சரியா தான் தெரியுது பாக்குறதுக்கு. கடை சேர்ந்துச்சா? ஆஹா, நல்லா இருக்கு இருது. நல்லா அருமையா இருக்கு. எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? 65 சொல்லியிருக்கீங்க. பாய்ச்சல் அடங்குது, இது பாய்ச்சல் கன்றுதான், நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு பாய்ச்சல். வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டீங்களா? உங்களுதா? இது வந்து ஒரு கன்று வந்து இருக்கு, இதை வந்து விசாரிச்சு பார்ப்போம். நான் இந்த வாரம் எப்படின்னா போச்சு மார்க்கெட்டு கம்மி தான். எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 10 கொண்டாந்தீங்க. வித்துட்டீங்களா? இது ஒண்ணு எதனா பொட்டக்கண்ணா காலக்கண்ணா? காலக்கண்ணு. இதெல்லாம் எத்தனை மாசம்? ஒரு வருஷம் கண்ணு. இதெல்லாம் எவ்வளவு வரும்? வேலை 23 கேட்டாங்க கொடுக்கல. சரி சரி, நீங்க எந்த ஊர்னா? பாலக்கோடு. மாட்டு வியாபாரிங்களா? ரெகுலரா வருவீங்களா? இந்த ஒரு சந்தா குந்தார்பள்ளி வரீங்களா? எல்லாம் போவீங்க. சரி சரி, உங்க பேருனா? ரெகுலரா வாங்குவீங்க நீங்க? வாங்குறத விக்கிறத அந்த மாதிரி? சரி சரிண்ணா. இவங்க இவங்களதான் இது உங்களதானா? சரி சரி சரிண்ணா. ஸோ மாட்டு வியாபாரம் தான் ரெகுலராக வந்து வருவாங்க இந்த மாதிரி வந்து வளர்ப்பு கன்றுக்கு. வளர்ப்பு கன்று மட்டும் தான் வாங்குறீங்களா? சரி சரி சார். ஆஹா, ஸோ இந்த மாதிரி வந்து கன்றுக்கு மட்டும் தான் வாங்குறாங்க. கிளமங்கலம், குந்தாரப்பள்ளி, ஆல்ரவுண்ட் எல்லாமே வேணா வந்து எங்களோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தரேன். இந்த மாதிரி வந்து வளர்ப்பு கன்று ஏதாச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் வாங்கி தரேன். நான் உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா? 96 55 43 82 89. சரி சரிண்ணா. ஸோ வேணா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து வளர்ப்பு கன்று வந்து ரெகுலராக வந்து வாங்குவாங்க, நிறையவே வந்து வாங்குவாங்க. குந்தாரப்பள்ளியாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், சொல்லி வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து நல்ல கண்ணை வாங்கி தருவாங்க. வேணா கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நல்லா சின்ன காளை கன்று வந்து வளர்ப்புக்கு வந்து ஆகக்கூடியது தான், சின்னதாக நல்லாயிருக்கு. இதை வந்து கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்க. இது எத்தனை மாதம் ஆகணும் கன்று? 6-7 மாதம் தான். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? இது 14. எந்த வருது? நீங்கள் வியாபாரிங்களா? வீட்டுக்கண்ணா தான். 17 சொல்லியிருக்கீங்களா? காலக்கன்று தான், 6 மாதம் வந்து ஆகுறாங்க. ஒரு 17 விலை சொல்லியிருக்காங்க. வளர்ப்புக்கு வந்து பேசி இதையும் எடுக்கலாம். நல்லா வந்து அருமையாக இருக்குது பாருங்க ஜோடி. நல்லா வந்து ஏருக்கு நல்லா வந்து அருமையாக இருக்கும் ஜோடி ரெண்டுமே. கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோடி மாடு வந்து கேட்குறீங்க. இதெல்லாம் நல்லா வளர்ப்புக்கு வந்து ஏற்ற மாடு, நல்லா அருமையாக இருக்குது. ஏன் சனியாக இருக்கா? என்னன்னா சனியாக இருக்கா? இல்லை சனி இருக்கு. சனி இருக்கா? ரெண்டுமேவா இல்லை ஒன்றா? ரெண்டு சனா. எந்த ஊருது?
இது சந்தை கூட ஏரல பழகி இருக்கு நீங்க வியாபாரிங்களா இந்த மாதிரி நிறைய வாங்குவீங்க இந்த மாதிரி நிறைய வாங்குவீங்க சரி சரி இதெல்லாம் பல்லு கடை சேர்ந்துச்சா கடை சேர்ந்துச்சா பல்லு கடை சேர்ந்துருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நான் இதை எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரேட்டு ஒன் லட்சம் சரி சரி ஸோ ஒரு லட்சம் சொல்லியிருக்கேன் பேசி வேணும் அது சார் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ஏர் வந்து பழகின மாட்டோம் நல்லா வந்து வளர்ப்புக்கு வந்து அருமையான மாட்டு தான் நல்லாயிருக்கு நாங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா ஃபோன் நம்பர் ஆ சொல்லுங்கள் 97 ஆ சொல்லுங்கள் அப்படியே 97 4149 4931 3100 சரி சரிண்ணா இந்த மாதிரி ஏர் மாடலாம் வாங்குவீங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஏர் மாடல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வேணா வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது பேசி அதை அனுசரித்து வாங்கலாம் அவங்க வேலை சொல்கிறாங்கன்னு அதே கிடையாது பேசி நம்ம வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு 75-50 முடிச்சிடும் பேசணும்னா நல்ல மாடு தான் இதுங்களா வந்து ஜோடியாக இருக்கு மாடு எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம் அதாவது சின்ன மாடுங்க நல்லா இருக்கு அதாவது கம்மி பட்ஜெட்ல வந்து இந்த மாதிரி மாடு வந்து எடுக்கலாம் எந்த ஊருதுண்ணா வெள்ளி சந்தா பாலக்கோடு வெள்ளி சந்தையா சரி சரி இதெல்லாம் ஏற்கலாம் ஆகுமா ஏற்கலாம் ஆகும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இதை ஜோடி 55 நீங்க வியாபாரிங்களா உங்க பேரு வார வாரம் வருவீங்களா காரியமங்கலத்து வரீங்க சில வந்து விலை வந்து சொல்லியிருக்காங்க பேசுறது எடுத்துக்கலாம் சின்ன மாடு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து விலை வந்து சொல்றாங்க அதே பெரிய மாடு தான் உண்மையா விலை வந்து கூடும் மாட்டு வியாபாரி வார வாரம் வந்து வருவாங்களா வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து சின்ன மாடுங்க இங்கே வந்து ஒரு கன்று நல்லா வந்து ஹைட்டாக இருக்குது இது வந்து எடுத்துருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் இது என்னென்னா வாங்கியிருக்கீங்களா இல்லை சேல்ஸ்க்கானா சேல்ஸ்க்கு வந்து இருக்கிறது தான் சரி இது எத்தனை மாதம் ஆகுண்ணா ஒரு வருஷம் மேலே மூணு மாதம் நீங்கள் எந்த ஒரு அஞ்சட்டி மாட்டு வியாபாரிங்களா ரெகுலராக வாங்குவீங்களா இந்த மாதிரி கன்றுங்க சரி 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 இதெல்லாம் சுழியெல்லாம்ண்ணா எப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இன்னும் பல்லு போடலன்னா எவ்வளோ நாள் ஆகும் பல்லு எவ்வளோ நாள் ஆகும்னு போட இன்னும் 6 மாதம் ஆகும் சரி இந்த மாதிரி எடுத்தால் எவ்வளோ வரும்ண்ணா வேலை 27 சொல்கிறீங்க வேலை சரி 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 எல்லாம் வந்து 27 வந்து சொல்லியிருக்காங்க சுழி சுத்தத்தோடு வந்து இருக்குது எல்லாம் வந்து ஹைட்டில் வந்து இருக்குது பேசி எதுவும் வாங்கலாம் சரி தேவைப்பட்டா நான் உங்கள் பேர் உங்கள் பேர் சீனிவாசா ரெகுலராக வருவீங்களாண்ணா இந்த சந்தா குந்தாரப்பள்ளி வரீங்களா இவரோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தரேன் வேணா நீங்கள் வந்து கால் பண்ணி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க இந்த கன்றாக இருக்கட்டும் நிறைய வந்து வாங்குவாங்க உங்களுக்கு வந்து பிடிச்ச கன்றா நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் எல்லா சைஸ்ல வந்து வைப்பாங்க நான் உங்கள் ஃபோன் நம்பர் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன்னா 96 59 77 77 41 சரி சரி வேணா நீங்கள் வந்து விசாரித்து எடுத்து பார்த்துக்கலாம் இது உங்களதே வேணா கன்று வந்து பிடிச்சிருக்காங்க காலை கன்று நல்லா இருக்கு கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்றாங்கன்ட்டு எந்த வருது ப்ரோ எத்தனை மாசம் இது வீட்டில் இருந்த கண்டா சரி சரி நல்லா இருக்கு நல்லா அமைதியான கன்று எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ப்ரோ இது 15 சொல்லியிருக்கீங்க உங்கள் வீட்டு கன்றா அதில் வந்து பார்த்தீங்களா 15 வந்து சொல்லியிருக்காங்க நல்லா தான் இருக்குது நல்லா சைலண்ட்டாக இருக்குது எல்லாம் வந்து பெரிய எருது வண்டி எருது போல் நல்லா வந்து ஹைட்டாக இருக்குது நல்லா வந்து ஒட்டமும் நல்லா இருக்குது எருதுக்கு சூப்பரான எருது எந்த ஊருது கேட்டு பார்ப்போம் எந்த ஊருதுண்ணா எந்த ஊருது வண்டி இது வண்டி ஓட்டுறதான் கொடுத்துட்டீங்களா எவ்வளோ முடிஞ்சுனா எவ்வளோ முடிஞ்சுனா ஆனால் அது எவ்வளோ ஆள் கொடுத்துருக்கா பணம் கொடுத்துட்டா பயத்துறோம் ஆஹா சரி சரி
லாபம் ஐட்டானே இருக்குது. வியாபாரம் வந்து முடிஞ்சிட்டு வச்சான், எல்லாம் முடிஞ்சுன்னு தெரியல. நல்லா இருக்கு. நான் வந்து நிறைய வந்து இருக்குங்க வளர்ப்பு கண்டுறாங்க இதுங்கெல்லாம். அப்படியே பார்ப்போம் எப்படி போகுது நீ மார்க்கெட்டு. எல்லாம் வந்து வளர்ப்பு கண்டுறாங்க பார்க்குறீங்க. எக்கச்சக்கமாக வந்து இருக்குங்க. அப்படியே வந்து விசாரித்து பார்ப்போம் எல்லாமே. வீடியோஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸாக வந்து இருக்கும். நல்லா இருக்கு பாருங்க, நல்லா ஹைட்டாக இருக்கு. கேட்டு போ, எந்த ஊருக்கு அண்ணா இது? எந்த ஊரு? சந்தை. ஆஹா, நீங்க வியாபாரிங்களா? இருக்கு. பொட்ட கன்றுதா வந்து மேல வந்து ஆவும் கன்று. வியாபாரம் வந்து இல்லன்றாங்க இந்த சைடு, ரொம்ப டவுன் வந்து ஆயிடுச்சுன்றாங்க. இங்க வந்து ஒரு அருமையான எடுத்து வந்து தெரியுது. நல்லா வந்து ஹைட்டா இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கு பல்ல வச்சிருக்கிறது நினைக்கிறேன். நல்லா ஹைட்டா இருக்கு. இது பல்ல வச்சிருச்சு அப்புறம் ஒரு வருஷம் தான் ஆகுது. எந்த வருது? இங்கதான் ஒரு வருஷம் தான் ஆகுதுன்றாங்க பாருங்க. கரெக்டா எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க. என்ன சரியான ஹைட்டா வரும். இதெல்லாம் என்ன ரகடா? இப்படி இதெல்லாம் அழிகாரி இது மாதிரியா? பிரைஸ் போறதுதான். பிரைஸ்க்கு வந்து போறது தானா? நல்லா வந்து ஹைட்டா இருக்கு. இப்பயே வந்து எவ்வளவு ஹைட்டா இருக்கு? இன்னும் சரியான ஹைட்டா வரும். ஒரு வருஷம் ஆயிருக்கு. ஒரு வருஷம் தான் இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளவு சொல்லிருக்கீங்க ப்ரோ? எவ்வளவு? 65. சொல்லியிருக்காங்க. பேசுனா கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. பேசி வாங்கலாம். வாங்குற மாதிரி நல்லா வந்து ஹைட்டா வரும். நான் இன்னைக்கு விற்றாலும் நமக்கு வந்து பார்த்தீங்களா 67 மேலே விற்கலாம். அந்த அளவுக்கு பலியும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஜோடி கன்று, பொட்டை கன்று தான். இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகணும்? இதெல்லாம் ஒரு வருஷம் ஆகிடும். ஒரு வருஷம் ஆயிருக்கும். இதெல்லாம் இந்த ஊர் தேவா? இந்த ஊர் கொண்டாடு. நீங்க வியாபாரிங்க? நாங்க வியாபாரிங்க. உங்க பேரு? கோயந்தப்பா. கோயந்தப்பா. வில்லேஜ்ல கொண்டாடு. இங்க சந்தையில விக்கிறது. இந்த சந்தை குந்தார்பள்ளி. குந்தார்பள்ளிக்கு வரீங்களா? சரி சரி. சன்னக்கன் குட்டி எடுத்தேன் நேற்று. ஆறுல அது வாரம். இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது 55 சொல்லுங்க. ஜோடி 55. ஜோடி ஜோடி வந்து பார்த்தீங்களா 55 சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. பொட்டை கன்று தான். வளர்ப்புக்கு வந்து ஏற்ற கன்று. பேசி வாங்கலாம் அனுசரிச்சு. இதெல்லாம் வந்து நிறைய வந்து வளர்ப்பு கன்று வந்து இந்த சைடு இருக்குது பாருங்க. நிறைய வந்து வச்சிருக்காங்க பசங்க. வந்து நிறைய வந்து வளர்ப்பு கன்றுக்கு தெரியுது இந்த சைடு பார்த்தீங்களா? அப்படியே கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஜோடியான கன்று போல நல்லா வந்து ஹைட்ல நல்லா தெரியுது. காளக்கன்று நல்லா இருக்கு. ரெண்டுமே இது ரெண்டே ஜோடியானா? எந்த ஊர்தான்? எந்த ஊர்? இங்கே தான் ஜோடியாக இருக்கு. நல்லா வந்து காளக்கன்று. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? ரெண்டும் 68. எவ்வளோ? 68. ஜோடி வேலை வந்து 68 வந்து சொல்லியிருக்காங்க. காளக்கன்று என்ன ஒரு வருஷம் மேலே ஆகுமா? ஒரு வருஷம் கண்டுங்களா? ஒரு வருஷம் கண்டு. ஒரு வருஷம் வந்து ஆகுன்றாங்க. நல்லா வந்து ஹைட்டு வரும். நல்லா ஹைட்டு வருமாண்ணா இது? ஸோ எப்படி ஹைட்டு வரும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்களா, அந்த கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலை கொஞ்சம் கழுத்தை ஒட்டியே இருந்துச்சுன்னா நிறைய ஹைட்டு வரும். ஸோ கொஞ்சம் தோலுக்கு கீழே தொங்கின மாதிரி வந்துச்சுன்னா ஹைட்டு கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி கண்டங்களாம் நினச்ச மாதிரி ஹைட்டு வரும்.
அது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கலாம், அது இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அந்த இதில் வந்து கீழே இறங்கி வரும் கன்று கரெக்டாக பார்த்து எடுத்தீங்களான்னா நல்ல கன்றாக நீங்கள் எடுங்க. தெரிஞ்சவங்க வந்து கூப்பிட்டு வந்தீங்க நல்ல கன்று எடுத்து தருவாங்க. நல்லா வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க உள்ள. இதுங்களும் வந்து வளப்புக்கு ரன்னிங்க்கு ஆகிற மாதிரி கண்டுறங்க. உள்ள அந்த சைடு தான் இருந்துச்சுங்க. இந்த சைடெல்லாம் வந்து வளப்புக்கு வந்து ஆகிற மாதிரி வளப்புக்கு. இதுலேருந்து வந்து ஒரு சிலர் ரன்னிங்க வந்து நல்லா இருக்காங்க. இதெல்லாம் காலை கன்று லைட்டாக இருக்கு. இங்கெல்லாம் வந்து வாங்கியிருக்க கன்றுங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ஹைட்டு இதுவாக இருக்கட்டும், அந்த சைடு லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள். அதுங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து 20க்கு மேலே தான், 20 25 26 27 ஸோ அந்த ரேஞ்சில் வந்து போகக்கூடிய கன்றுங்க. எல்லாம் வந்து வளர்ப்பு கன்றுங்க தான் நிறைய வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த சைடு வந்து நிறைய வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. கிளாட்டா கன்று போல உள்ள பிடிச்சிட்டு போறாங்க. பாய்ச்சலாட்டங்க அது நல்லா அருமையாக இருக்குது. காலை கன்று நல்லா வந்து ஹைட்டில் வந்து நல்லா தெரியுது பாருங்க. சந்தை வந்து முடிய போகுது. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சந்தை வந்து முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஆயிடுச்சுங்க. ஆனால் வெயில் வராதுக்கு முன்னே சந்தை வந்து முடிய போகுது. இதுங்களாம் வந்து வாங்கியிருக்கிறது நிறைய வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. இதுங்கெல்லாம் சேல்ஸ் வந்து ஆனது தான். எல்லாம் வந்து இதுங்கெல்லாம் வந்து சேல்ஸ் வந்து ஆகாது ஒன்று பிடிச்சி நின்று இருக்காங்க. அப்படியே வந்து இந்த சைடு பார்ப்போம். எல்லாம் வாங்கியிருக்க மாடுங்க ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம். ஸோ வர்ற மாதிரி தான் தாராளமாக வரலாம். வளர்ப்புலாம் எடுக்கிறீங்கன்னா பெஸ்ட்டான சந்தை தான். ஏய்